மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம்? பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்து அலங்கரிச்சிருக்கு ஐரோப்பிய நாடுகள். மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன? காசாவில் ரொம்ப மக்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு முக்கியமான ரெசொல்யூஷன் ஒன்று அமெரிக்கா பாஸ் பண்ணியிருக்கு. வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி போர் நிறுத்தத்தையே தடுத்ததே அமெரிக்கா, இப்போ என்ன புதிய பாசம் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும்ல, அதுக்கான விடை தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒவ்வொரு ஆண்டுமே மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியலை வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் முக்கியமான சில நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இந்த பட்டியலை தயாரிச்சிருக்கு. இது ஐரோப்பிய நாடுகள் கொடுத்துருக்கக்கூடிய பட்டியல். இது எதன் அடிப்படையில் இந்த க்ரைட்டீரியா வந்து தயாரிப்பாங்க அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு, கருத்து சுதந்திரமும் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஜிடிபியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அதை தாண்டி லஞ்சம் ஊழலற்ற அரசு அந்த நாட்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை வடிவமைக்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வளம், செல்வ செழிப்பு உள்ளிட்ட விஷயங்களும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதலிடத்தை பிடித்திருக்கிறது ஃபின்லாந்து. கல்வியில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு, செயற்கையாக இல்லாமல் எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய, ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஃபின்லாந்து. பால் உற்பத்தியில் அதிக அளவில் ரொம்ப ஜொலிக்கக்கூடிய ஒரு நாடு இதுனா டென்மார்க்கு. அதற்கு பிறகு ஐஸ்லாந்து, ஸ்வீடன், 5வது மகிழ்ச்சிகரமான ஒரு நாடு அப்படிங்கிற பட்டியலில் இஸ்ரேல் இடம் பிடித்திருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அக்டோபர் 7 அப்படிங்கிற அந்த தேதிக்கு முன்னதாக அந்த இஸ்ரேலுங்கிற நாடு செழிப்பாக இருந்ததாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. அக்டோபர் 7 பிறகு இஸ்ரேல் என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம். ஆனால் பாலஸ்தீன் அப்படிங்கிற கண்ட்ரி மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியலில் 8வது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா 103வது இடம் இருக்குது. இஸ்ரேலுக்கு 5வது இடம், பாலஸ்தீனத்துக்கு 103வது இடம். இந்த வேறுபாடு இதனால் யூரோப்பியன் யூனியன் எப்பயுமே வந்து யாரை வஞ்சிக்குது அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இந்த ரிப்போர்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்தியா மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியலில் 126வது இடத்துல இருக்குது. இதற்கு காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, சாதியும் மதமும் இந்தியாவை பிளவுபடுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்டு ஃபைல் ஆயிருக்கு. மொத்தமே 143 நாடுகள் தான், அதில் 126வது இடம் தான் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப பெருமை பொங்க பேசக்கூடிய விஷயம் அல்ல, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமும் அல்ல. இது மனதை வாட்டக்கூடிய ஒரு விடயம். ஒரு இந்தியனாக நமக்குள் கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம ஏன் மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியலில் முதல் 10 இடங்களுக்குள்ளே வர முடியலை? சீனாவும் இந்தியாவும் உலகில் ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரீஸ். அப்படிப்பட்ட இந்த 2 நாடுகளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாததற்கு காரணம் லஞ்சமும் ஊழலுமா, இல்லை நம்ம நாட்டினுடைய தட்பவெப்ப நிலை அதற்கு சாதகமாக இல்லையா? சிரிக்க தெரியாத மனிதர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடா நம்முடைய நாடு? அனைவரையும் சிரித்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாடு அல்லவா நமது? அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த பட்டியலில் நமக்கு 126வது இடம்? பாலஸ்தீன மக்களை வஞ்சிக்கக்கூடிய நாடுகளாக யூரோப்பியன் தேசங்கள் எல்லாமே இருக்கிறது என்பது உண்மைதானா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் பிளிங்கன் அவர்கள் எகிப்துக்கு பயணப்படுறாரு, சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு. எதற்காக இத்தனை விசிட்? ஏற்கனவே வந்து அக்டோபர் 7 பிறகு ஒரு 3 முறை பிளிங்கனுடைய பயணம் மிடில் ஈஸ்ட் பகுதியில் நடந்தது. இப்போ மறுபடியும் அவருடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. இந்த பயணம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பாக இருக்குமா, இல்லை போர் நிறுத்தம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குமா, இல்லை எகிப்தினுடைய கதவுகளை, ரஃபா கதவுகளை திறந்து விடுங்க, அவங்க அந்த தேசத்தையே சீனாய் மலையை நோக்கி ஓடட்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அறிவிப்பாக இருக்குமா? சிஏவினுடைய டைரக்டர் ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்ததற்கு பிறகு பிளிங்கனுடைய இந்த அரபு நாடுகளுக்கான பயணம் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக இந்த போரை வழிநடத்துவதற்கான வாய்ப்பை அமெரிக்கா பிரகடனப்படுத்துமா, இல்லை போர் நிறுத்தத்திற்கான அறிவிப்பை உண்மையாகவே நல்ல எண்ணத்தோடு செய்ய போகுதா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கிடையில் பிளிங்கனுடைய பயணம் இருக்க போகுது. 20 ஹமாஸ் வீரர்களை எந்த இடத்துல வச்சு நாங்கள் கொலை பண்ணோம் அப்படின்னா, அல்ஷிஃபா மருத்துவமனையில் வச்சு கொலை பண்ணோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை இஸ்ரேல் வெளியிடுது. இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்போது, அல்ஷிஃபா மருத்துவமனையில் தாக்குதல் இஸ்ரேல் சைட்லேருந்து நடத்தப்பட்டிருக்கு.
மருத்துவமனையின் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்றுவிட்டு 20 ஹமாஸ் வீரர்களை நாங்கள் கொன்றுவிட்டோம் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஐடிஎஃப் வீரர்களுக்கு முழுக்க முழுக்க மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்துவதும் பொதுமக்களை அழிப்பதும் மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் மீது வெறுமன இருக்கக்கூடிய கட்டடத்தை எதுக்குங்க நொறுக்கணும்? அப்போ ஏதோ ஒரு சைக்கோத்தனமான ஒரு வேலையைத்தானே இங்கே இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணுங்கிறதுக்கு தானே அதிகார பலமிக்க ஒரு நபர்கள் வந்து தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான சைக்கோ கில்லர்ஸ் வந்து இன்னமும் இஸ்ரேல் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ சில மனிதர்களிடத்தில் கூட அந்த மாதிரியான செமி புத்தி வந்து இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றவாளிகள் ஐசிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இனப்படுகொலையாளர் நெதன்யாகு அப்படிங்கிற வார்த்தையை சவுத் ஆப்ரிக்கா தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கு. துருக்கி உள்ளிட்ட நாடுகள் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெருத்த கேள்வியோடு பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. அல்ஷிஃபாஃபினுடைய டேரக்டர், அவர் ஒரு மருத்துவர், அவர் வந்து பேட்டி கொடுத்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை இஸ்ரேல் ஐடிஎஃப் வந்து கூட்டிகிட்டு போச்சு, சிறை தண்டனை கொடுத்தது. இன்ன வரைக்கும் அவர் விடுவிக்கப்படலை. அவருக்கு என்ன ஆச்சுங்கிற தகவல் இன்ன வரைக்கும் வெளியாகலை. நைஜர் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் அமெரிக்கா ஏகப்பட்ட வேலையை செஞ்சிச்சு. இப்போது அதற்கு ஈடாக ஏகப்பட்ட பண உதவிகளும் அமெரிக்கா சைட்லேருந்து செய்து கொடுக்கப்பட்டது. இப்போது மார்ச் மாதத்திற்கு பிறகு நைஜர் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா எங்களுடைய நாட்டிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு ஒரு அறிவிக்கையை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான்லேருந்து துரத்தி அடிக்கப்பட்டது அமெரிக்க படை. அதற்கு பிறகு ஈராக்கில் தேவையில்லாமல் போர் பண்ணி அந்த நாட்டையும் பாழாக்குச்சு. இப்படி ஈரானுக்கும் ஈராக்கும் இடையில் வந்து ஒரு போர் நடக்கும்போதும் அமெரிக்காவினுடைய தலையீடு இருந்தது. தேவையற்ற தலையீடு காரணமாக ஆப்கானிஸ்தானில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டது. இப்படி உலகின் பல்வேறு நாடுகளில் எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடுகளாகட்டும், செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய நாடுகளாகட்டும், அங்கே எல்லாமே தன்னுடைய ஆக்கிரமிப்பை செலுத்தி, சோமாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்பகுதி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கடற்கொள்ளையர்களாக அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, சோமாலியா அப்படிங்கிற நாட்டில் குப்பைகளை கொண்டு வந்து, மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து அமெரிக்கா உள்ளிட்ட யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து கொட்டினதுனால அந்த நாட்டினுடைய இயற்கை வளம் கெட்டு போச்சு. இதன் காரணமாக சோமாலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொள்ளையர்களாக மாறினாங்க. பிரெட்டுக்காக கொள்ளையடித்தாங்க. அவங்கள கடற்கொள்ளையர்கள்னு முத்திரகுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் குற்றவாளிகளாக்குச்சு அமெரிக்கா. இப்படி அதிகார பலம் ஒன்றே ஆளுமை செலுத்துவதற்கான பெரிய வழிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் செய்கிறது மட்டும்தான் சரி, மீதி இருக்கக்கூடியவங்க செய்கிறது எல்லாமே குற்றம் அப்படின்னு அந்த குற்றம் காணக்கூடிய வேலையையும் அதற்கான தண்டனையை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையையும் அதிகார பலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்யும்போது அதற்கான அடையாள முகவரியாக இருக்கிறது அமெரிக்காங்கிற தேசம். நைஜர் அப்படிங்கிற நாடு இப்போ அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்குங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ரஃபாவினுடைய எல்லைகளில் நாங்கள் போர் புரிய போகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு, அதற்கு அமெரிக்காவினுடைய கண்டனம் அல்ல, அதற்கான கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்க வேலையை தான் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து ரஃபா எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள், 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் துரத்தி எடுக்கப்படுவார்களா, இல்லை அவர்களுடைய தேசமே அவர்களுக்கு மீண்டும் ஒப்படைக்கப்பட்டு சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிற கதவுகள் திறந்து வைக்கப்படுமா அப்படிங்கிற பெருத்த கேள்வியோடு நம்ம பல நாட்களாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். யுஎன்எஸ்சி அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர சபை, அதாவது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிம்பாங்க, அந்த பாதுகாப்பு சபையில் வந்து ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கா. எப்போ அமெரிக்கா வந்து ஏற்கனவே பல கட்டமாக வந்து பல்வேறு நாடுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானம், போர் நிறுத்தம் தொடர்பான அந்த தீர்மானங்கள் எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை எல்லாம் செல்லா காசுகளாக ஆக்கி குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டதே, அப்படிப்பட்ட வீட்டு அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா ஏற்கனவே போர் நிறுத்தம் அப்படின்னு மற்ற நாடுகள் குரல் கொடுக்கும்போது ஏன் சம்மதம் தெரிவிக்கலைங்கிற கேள்வியை பலமுறை நம்ம கேட்டு அதற்கான பதில் கிடைக்காமல் திண்டாடி இருக்கோம். இப்போது அதற்கான பதிலாக யுஎன் ரெசல்யூஷன் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கு அமெரிக்காவே. நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக இந்த ரெசல்யூஷனை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். எங்கே இருக்கக்கூடிய கைதிகள், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கைதிகள் விடுதலை செய்யப்படணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அது மட்டும் கிடையாது, சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிராக அங்கே குற்றங்கள் நடந்திருந்தது அப்படின்னா தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதும் அந்த யுஎன்எஸ்சியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெரிக்க தீர்மானத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பக்கங்களாக பார்க்கப்படுது. நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பான அந்த அறிவிக்கை தொடர்பான விவரங்கள் அந்த போர் நிறுத்தத்துக்கான அந்த தீர்மானத்தில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது.
ஏன் இந்த இடத்துல வந்து மற்ற நாடுகள் வீட்டோவை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மற்ற நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கும். அப்போது 5 உறுப்பு நாடுகள், அந்த நாடுகள் தான் வந்து இதற்கான ஒரு பெரிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கிறது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா உள்ளிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்கா? பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்கா? ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்கா? இப்போ இந்த 5 நாடுகள் தான் உலகத்தினுடைய வல்லாதிக்க நாடா? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ ஐக்கிய நாடுகள் சபையில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவையும் இருக்குங்கிறத பிரிக்ஸ் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்காவினுடைய இந்த தீர்மானங்கிறதும் பிளிங்கனுடைய மிடில் ஈஸ்ட் பயணம் அப்படிங்கிறதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில் உலக நாடுகளை மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்குமா, இல்லை மீண்டும் அழுகையோடும் கண்ணீரோடும் பாலஸ்தீன மக்களை தொடர்ந்து அழுகுரலை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.